ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா சீரீஸ் ஆர்சி சர்க்கியூட் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் சீரீஸ் ஆர்சி சர்க்கியூட்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வரணும் இல்லை ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கெப்பசிட்டியும் என்ன இருக்குன்னு பார்த்திங்கனா சீரிஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சப்ளை வந்து பார்த்திங்கனா ஏசி சப்ளை கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே போன வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டிசி சப்ளை கூட கொடுத்துக்கலாம் பட் டிசி சப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிசியில் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது கெப்பாசிட்ட ஏன்னா டிசி வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டி வந்து ஓப்பன் ஆக்ட் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்காதுங்கிறதுக்காக ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஆப்ரேட் பண்ணதுக்காக ஏசி சப்ளை கொடுத்து இங்கே வந்து நம்ம ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இப்போ ஒரு சீரீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சரி கிட்டி சீரீஸில் இருக்குது அப்படின்னா வந்து எத்தனை எலிமெண்ட் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அத்தனை எலமெண்ட்லையும் போகக்கூடிய கரண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த சப்ளைலேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து ரெசிஸ்ட்டில் ஃப்ளோ ஆகிறதாக இருந்தாலும் சரி கெப்பாசிட்டில் ஃப்ளோ ஆகிறாரு இருந்தாலும் எந்த கரண்ட்டாக இருந்தாலுமே பார்த்திங்கனா ஈக்குவலாக தான் இருக்கும் கரெக்டாக ஸோ ஐஎஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் ஆர் வந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஓல்டேஜ் ஈக்குவேஷன் அந்த ஆர் டைக்ராம்லேருந்து வரக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா

பவர் ஸ்டோரேஜ் எலமெண்ட் அது கிடையாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே டேரெஷனில் தான் வரைஞ்சிருப்போம் ஸோ ரெண்டுக்குமே வந்து ஃபேஸ் ஆங்கிள் கிடையாது இதே ரெண்டாவது வந்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டிக்கு நான் வரைஞ்சிருக்கேன் கப்பாசிட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட நைன்டி டிகிரி லேக் ஆகும் ஒரு பியூர் ஹோல் கெப்பாசிட்டிராக இருந்தால் ஓகேவா அப்படின்னா இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வோல்டேஜை விட கரண்ட் வந்து நைன்டி டிகிரி வந்து லீட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து நான் டைக்ராம் ஃபேஸாக டேக்ரா பார்த்திங்கனா ரெஃபரன்ஸ்க்கு வந்து கரண்ட்டு வரைஞ்சிருக்கேன் ஸோ கரண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதுனால வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட லேக் ஆகுது நைன்டி டிகிரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா கரண்ட்டு வந்து மேலே வரைய வேண்டியிருக்கும் ஏன்னா வந்து கரண்ட் வந்து லீட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேவி லிக்வேஷன் ஸோ கேவி லிக்வேஷனா நமக்கு தெரியும் ஸோ ஸோ சம் ஆஃப் த வோட்டேஜஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ கரெக்டாக ஸோ இன்புட் வோல்டேஜ் டோட்டல் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி மைனஸ் ஐஆர்ன்றது பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட்டில் போகக்கூடிய ட்ராப் மைனஸ் ஒன் பை சி integral ஐ ஆஃப் dt equal to ஜீரோ இந்த 1 பை சி integral of i ஆஃப் dt டிடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ கெபாசிட்டியோட ஈக்குவேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பேசிக்கலான ஈக்குவேஷன் தான் ஸோ கரண்ட் ஃப்ளோயிங்கின கப்பாசிட்டிஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு டிவி டொடர் பை டி அந்த இதை அப்படியே ரீ அரேஞ்ச் பண்ணி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னென்ன பார்த்திங்கன்னா kvl equation ஆஃப் the series ஆர்சி circuit ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதாவது வந்து சப்ஸ்ட்யூஷன் ரூல் அப்படிங்கிற மேத்தமெட்டிக் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ரூல் யூஸ் பண்ணி இவங்க ஃபைனலாக டிரைவ் பண்ணப்பட்ட இந்த ஒரு சார்ஜிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசிசிகல் டு விஐ இன்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவு டவுனாக என்ன பார்த்தீங்கன்னா டைம் கான்சென்ட் ஒரு கெப்பாசிட்டியோட டைம் கான்சென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்டு சி இது நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸ் தான் வீடியோஸில் பார்த்துருக்கிறது தான் அது மாதிரி வந்து டிஸ்சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு பார்த்தீங்கன்னா விஐ இன்ட்டு இ போர் மைனஸ் டி பை டவு இந்த ஒன் மைனஸ்க்கு டேர்ம் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ரேட் ஆஃப் கெபசிட்டர் என்ன சீரிஸ் ஆர்சி சர்க்கியூட் வென் வி கிவ் அ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சிக்னல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் அதாவது வந்து இந்த சர்க்கியூட்டோட எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ் அதான் வந்து இம்பிடன்ஸ் கரெக்டாக ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு இண்டக்டர் இருந்துச்சு அப்படின்னா சீரிஸ் ஆர் சர்க்கியூட்லேருந்து ஆர் ப்ளஸ் ஜே எஸ் இருந்துருக்கும் இதில் வந்து ஆர் மைனஸ் ஜே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மைனஸ் ஜே அப்படிங்கிற டேம் வந்து பொதுவாக அல்லது வந்து இண்டக்டரை பொறுத்த மட்டும் ப்ளஸ் ஜே அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஏன்னா ரெசிஸ்டரில் வந்து ஃபேஸ் ஆங்கிள் வந்து கிடையாது ஜீரோ பட் இண்டக்டரில் கரண்ட் வந்து விட நைன்டி டிகிரி லேக் ஆகும் கெப்பாசிட்டி இண்டக்டரில் கரண்ட் வந்து வோல்டேஜோட நைன்டி டிகிரி லீட் ஆகும் இந்த லீடு வந்து பார்த்திங்கன்னா பியூர் கெப்பாசிட்டர் பியூர் இண்டக்டரில் நைன்டி டிகிரிங்கிற வேரியேஷனில் ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது கரெக்டாக ஸோ அந்த ஃபேஸ் ஆங்கிள் தான் நம்ம என்ன பண்ணணும் ஏ நம்ம வந்து எப்படி எழுதிருக்கோம்னா ஜே அப்படிங்கிற ஒரு இமேஜினரி பார்ட்டுக்கு நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து எல்லா இடத்துலையும் இண்டக்டர் கெப்பாசிட்டி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து எழுதுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஈக்குவல் அண்ட் இம்பிடன்ஸ் ஆஃப் த சீரிஸ் ஆர்சி சர்க்கியூட் இதை எக்ஸின்றது தெரியும் கப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸி இந்த வேல்யூ ஒன் பை டூ பை எஃப்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸி பை ஆர் எப்படி வந்து ஒரு இண்டக்டருக்கு எக்ஸல் பை ஆரோ அது மாதிரி வந்து எக்ஸி பை ஆர் அந்த டயக்ராம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதே ஒரு டயக்ராம் தான் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பியூர் கெப்பாசிட்டாக இருந்துச்சு ரெசிஸ்டன்ஸே இல்லைன்னா அதோட ஃபேஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி லீடாக இருக்கும் கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து லீட் பண்ணும் ரெசிஸ்டரும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்த பேசங்கள் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ நைன்டி டிகிரிக்குள்ளே இருக்கும் அந்த ரேஞ்ச் வந்து ஜீரோ டூ நைன்டி டிகிரிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஓவரால் ஃபேஸாக டைக்ராம் இப்படி தான் இருக்கும் கரண்ட்டை நான் ரெஃபரன்ஸாக எடுத்து வரைஞ்சிருக்கேன் கரண்ட் அப்படி ரெஃபரன்ஸில் எடுத்திங்கன்னா ரெசிஸ்டரை பொறுத்த மட்டும் ஓல்டேஜ் வந்து அதே டேரெக்ஷனில் இருக்கும் விஆர் வேறு கெப்பாசிட்டியோடய ஓல்டேஜ் இருக்கும் பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி லேக்கிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதே டைகிராமா நீங்கள் ஓல்டேஜை ரெஃபரன்ஸில் எடுத்தும் வரைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படி வரைஞ்சிங்கன்னா இந்த கீழே போய்ட்டு இருக்க வந்து மேலே வரும் அதாவது வந்து கரண்ட் வந்து லீடாகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன் ஸோ சீரிஸ் ஆர்சி சர்க்கிட் பற்றி சொல்லியிருக்கேன் இதில் தான் டவுட்ஸ் வந்து கமஷில்ல லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்க அதை சொல்லிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை சி கைஸ் டேக் கேர் பாய் யுர்ஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்